கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள். அக்டோபர் 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. இலக்கை அடைவதற்கு நீண்ட தாமதமாக இருக்கிறது என்று எந்த கிறிஸ்துவனும் அதிருப்தி அடையக்கூடும். தேவ வசனமாகிய ஞானப்பாலை பருகி ஆவிக்குரிய ஆரோக்கியமான குணங்களை பெற்று ஆவிக்குரிய நோக்கம் ஆவிக்குரிய பலம் அடைந்து கிறிஸ்துவ குணலட்சணங்களில் நாம் பூர்ணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பூரணம் அடைந்தோமேயானால் உலகம் எதிராளியாகிய சாத்தான் சரீரமாகிய இவைகளை ஜெயித்தவர்களாய் இவைகள் மூலம் வரும் எல்லாம் சோதனைகளையும் வென்றவர்களாய் இறுதி வரை உறுதியாய் நிற்க வேண்டும். நாம் பூரணத்தை அடைந்த பிற்பாடு தான் பலமான சோதனை உண்டாகும். தேவ சேவையில் நம்முடைய பலியின் ஜீவியத்தில் உற்சாகமின்மை, வெறுத்தல், உதாரகுணமின்மை, சகோதரர்களிடம் அன்பின்மை, நீதியின்மை, சத்துருக்களிடம் பொருந்தன்மையின்மை ஆகியவை வரலாம். அதற்கு இடம் கொடாமல் நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய நித்திய ஜீவனையும் தேவராஜ்யத்தில் நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கப் போகிற மகிமையான நிலையை பரிசாக வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம். ஒரு கிறிஸ்துவனாக தன்னுடைய அன்பையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் வைராக்கியத்தையும் முழுமையாக நிரூபித்து காண்பிக்க வேண்டும். எதிராளியின் தாக்குதலிலிருந்து வெற்றி பெற தேவைப்படும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பொருந்திய சகாயம் செய்யும் வார்த்தைகள் நமக்கு உண்டு என்பதை நினைவு கூற வேண்டும் என்பதே. ஆமேன்.